சாதி வாரியாக தானே பண்ணுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்கிறோம்? காலங்காலமாக எங்கள்கிட்ட முடிதிருத்துறவனுக்கும் வண்ணாருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? நான் அங்கே இல்லாமல் அப்புறத்துக்கு தமிழர்னு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும். தேவேந்திரருக்கும் இங்கே ஆதி தமிழ் குடி பறையருக்கும் அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க? அரசியல் அங்கீகாரமே இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சி இருக்கு? அப்புறம் என்ன சமூகம் மாறுதல், சமூக நீதி இருக்கு? இருங்க, அமைதியா இருங்க. நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க, அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க, டிஜிட்டலுங்கிறீங்க, தட்டினா கடகடன்னு சொல்ல போகுது. சீமான் அரணையுள்ளருக்கு அவங்க அம்மாட்ட பேசுறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா இந்த வாக்குந்திரத்தில் உன்னால் ஹேக் பண்ணி பண்ண முடியாதா? இதெல்லாம் சேட்டை தானே. நான் போடலே. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி தலைவருக்கு ஆள். அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம்பி தங்கைகள் போய் அங்கே பேசுவாங்க. அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்யணும். கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிப்பினேருக்கு. இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அண்ணன் இருக்காங்கல்ல, வைகோ அண்ணன், அவங்க வந்து இந்திய இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டசபைக்கில் பேசியிருந்தா அவரில் மிஞ்சிற தலைவரே இருந்திருக்க முடியாது. அவர் தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் போய் அங்கே போய் பேசுனதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு. அவர் மட்டும் சட்டசபைக்கில் பேசியிருந்தால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்திருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புனே இருக்குது. அங்கே போய் ஒன்றும் இல்லை. அது என் தம்பி தங்கைகள் போய் அங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். வேட்பாளர் அறிமுகத்தில் சாதி வாரியாக தானே பண்ணுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்கிறோம்? சாதி, இப்போ நீங்கள் நான் ஒரு டாக்டர், நீங்கள் வர்றீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கணும்ல. இந்த இதான் மாத்திரை சாப்பிட்டு போகணும்னா செத்து போயிட மாட்டில. நான் சமூக மருத்துவம் செய்கிறேன், அவர் உடற்கூறு மருத்துவம் செய்கிறாரு. அது தேக நலனுக்கு, தேச நலனுக்கு. காலங்காலமாக எங்கள்கிட்ட முடிதிருத்துறவனுக்கும் வண்ணாருக்கும் குயவருக்கும் குறவருக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களா? யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காமல் அப்புறத்துக்கு தமிழர்னு கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும். குறவருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன் நீ, ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கியா? அவன் தானே ஆதி தாய்க்குடி, அவனுக்கு கொடுத்துருக்கிய. அப்புறம் என் இனம் சாராதவன் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கான் இந்த சபைக்குள்ளே? எங்கே இருக்கான்? முடிதிருத்துற மருத்துவ குலத்தை சேர்ந்தவன் இருக்கிறான், உள்ளே இருக்கான்னா சொல். நீங்கள் சொல்லுங்கங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இருக்கா? இருக்கா? தேவேந்திரருக்கு இங்கே ஆதி தமிழ் குடி பறை இருக்கும் அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க? தனி தொகுதி ஒதுக்கப்படலைன்னா இந்த கட்சிகள் கொடுக்குமா? யாராவது மனச்சான்றோடு சொல்லுங்கள். பிறகு கேட்கணுங்க, நீ யாருன்னு கேட்கணும். அதுக்கு தானே வச்சுருக்கேன் நீனே, நான் வண்ணார் அப்படின்னு சொன்னால் இவன் அங்கீகரிக்கப்படலை. அதுலேயும் புதர வண்ணார் இருக்கான், கவுண்டரில் குறும்ப கவுண்டர் இருக்கான்ல, வேட்டோ கவுண்டர் நீ அங்கீகரிக்கிறியா? முதல்ல வெள்ளாள கவுண்டருக்கு இருக்கிற மாதிரி மதிப்பு ஆடு மேய்க்கிற குறும்ப கவுண்டர் கொடுத்துருக்கிய. அப்புறம் தெரிஞ்சாதான் யா இதில் யார் ஆள் யார் நிராகரிக்கப்பட்டிருக்கான். அரசியல் அதிகாரம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் கீழே கிடக்கிற தமிழ் சிமல் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறாரு எங்கள் தாத்தா வைகுந்தர். உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குறதுக்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உயர்ந்த மனிதனுங்கிறான். அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சி இருக்கு? அப்புறம் என்ன சமூகம் மாறுதல், சமூக நீதி இருக்கு? அப்புறம் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறோம்? யார் நிராகரிச்சிருக்கா? இப்போ இடஒதுக்கீடுன்னு முறை எதுக்கு வந்தது சொல்லுங்கள். நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே, நீ எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது? நான் பெற்ற தாய் அஞ்சு பிள்ளைய பெற்றுருக்கேன்னா எவன் சவள பிள்ளையாக ஒரு ரொம்ப நோஞ்சனாக இருக்குன்னா அவனுக்கு கூட ஒரு வாய் சோறு விட்டுவேன். அது தாயின் பே அன்பு. அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு. எவன் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான், கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்டிருக்கு, அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை, அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு. அதான நாடு, அதான மக்களாட்சி, அதான ஜனநாயகம். அது இல்லாமல் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கேட்டு தான் செய்கிறோம். இந்த கட்சிகள் எத்தனை பேர் முத்திரையருக்கு இடம் கொடுக்குது? நீ தனியாக சாதிக்கு கட்சி வச்சா சீட்டு கொடுப்ப, உடையாருக்கு கொடுப்ப, புரியுதா, தேவேந்திரருக்கு கொடுப்ப, கொங்கு வேளாளர் கவுண்டர் கொடுப்ப. இருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் அப்போது அது திரு அது வந்து இல்லாமல் பொதுவான ஒரு அமைப்பு யார் கொடுக்குறா? அதை பார்க்கணும்ல. நீங்கள் வேற கேளுங்க. அவர் என்ன நேற்று கட்சி ஆரம்பித்தாரா? இவ்வளோ நாள் என்ன ஆழ்நிலை தியானத்தில் கோமாவில் இருந்தாரா? நினைவற்ற நிலையில் படுத்திருந்தில்ல? இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டை ஆண்டது யார்? கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆண்டது யார்? உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அவனே காலையில் ஆரம்பித்து இரவில்
மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ளே சொல்லிடுறான், நீ உரையாற்று, நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறல, நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க. அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க, டிஜிட்டலுங்கிறீங்க, தட்டினா கடகடன்னு சொல்ல போகுது. நீங்கள் பாருங்கள், இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்போ 40 நாளை குறையாமல் பெட்டி பள்ளிக்கூடத்தில் பூட்டி கிடக்கு, கிடக்குமா கிடக்காது? புரியுதா? இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல், எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை பூட்டி தானே வைப்பீங்க. இப்போ இது இந்த முறை ஒழியணும். நான் இதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற பெருமக்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் தங்கச்சி என் தம்பி தேர்வு எழுத போகும்போது, என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கலட்டுறீல, ஏன் கலட்டுற? நீட் எழுத போகும்போது மூக்குத்தி எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த மூக்குத்திக்குள்ளே பிட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கலட்ட சொல்கிறேன். தோடு எவ்வளோ பெருசு இருக்கும் கலட்ட சொல்கிறேன். உள்ளாடே கலட்ட சொல்கிறேன். தலைமுடியை விரித்து விடுற, ஒரு வேளை சுடிதார் இதுவரை போட்டிருந்தா இங்கே கையை வெட்டுற, இவ்வளவு சோதிக்கிற நீ, அதில் பிட்டு கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு மூக்கத்தி எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த பெரிய எந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியே, அங்கே போய் அனுப்புனியா, ஒரு அரைக்குள்ள இருந்து அனுப்புனியா? இங்கே இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா, நான் சீமான் அரணையுள்ளருக்கு அவங்க அம்மாட்ட பேசுறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா, பதிவு பண்ண முடியுதுன்னா, இந்த வாக்குந்திரத்தில் ஒன்றால் ஹேக் பண்ணி பண்ண முடியாதா? அப்புறம் என்ன நல்லாட்சி நேர்மையான நேர்மையாளன் மக்கள் சந்தேகிக்கிறாங்க, தூக்கி போடுவா வாக்குச்சீட்டு முறைக்கு வா. தேர்தலே நேர்மையான முறையில் நடத்தலைங்கும் போது நேர்மையான ஆட்சி எங்கே நடக்கும்? அப்புறம் தேர்தல் வரும், தேர்தல் வரும்போது தனியாக போய் நான் நிற்க முடியாதுல்ல, எங்கள் கட்சி போட்டிடும். தனி விளவங்கோடு ஐயா இப்போ பொன்முடி ஐயா தகுதி செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வைக்கும்போது, தேர்தல் வைக்கும்போது உறுதியாக எங்கள் கட்சி போட்டிடும். வருத்தப்படுறீங்களா இல்லை மறுச்சு? ஆ ஆ, இப்போ ஒவ்வொரு கோரிக்கையாக தான் நம்ம வைக்கிறோம். நம்ம இந்த சொல்கிறோம், இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிச்சிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் புதுசு புதுசாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். எந்த ஒன்று முறையாக நியாயமாக நேர்மையாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் சொன்ன விதியே சட்டசபை பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு கொடுத்துருந்த சின்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. 71 வாட் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒருத்தர், எரிவாயு எரிகாற்று உருளை சின்னத்தில். அவர் ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டுருக்கார் கடந்த தேர்தலில். என் சின்னத்தை எடுத்து அவருக்கு எப்படி கொடுத்தா? நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி நின்னபோது தேர்தலை அறிவித்து 10 நாள் கழித்து சின்னம் ஒதுக்குனேன். நீங்கள் தேர்தலே அறிவிக்காத போது அவருக்கு எப்படி 2 மாதத்துக்கு முன்னாடி சின்னத்தை ஒதுக்கி எடுத்து கொடுத்தீங்க அவருக்கு? இதெல்லாம் சேட்டை தானே. அப்போ எங்கே நேர்மை இருக்குது, எங்கே முறை இருக்குது, எங்கே இது இருக்குது சொல்கிறீங்க நீங்கள்? இதில் விகிதாச்சார அடிப்படைக்கு வாங்கினா வருவாங்களா? அப்படின்னா எனக்கு இப்போ 10-15 உறுப்பினர் இருக்கணும், ஒவ்வொரு கட்சியும் வாங்கி இருக்கணும். இப்போ இவர் 150,000 வாக்கு வாங்குறார், இன்னொரு வேட்பாளர் 151,000 வாக்கு வாங்கி வெல்றார், அவர் ஒரு உயிரிழந்துடுறார். இழந்துட்டார்னா நியாயமாக மக்களாட்சி சத்துவத்தில் அதிகமாக மக்கள் அங்கீகரித்த இவரை அங்கீகரித்து விட்டணும். இடைத்தேர்தலுங்கிறத நீக்கிட்டா இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டிங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம், நேரம் மிச்சம். உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? புரியுதல்? இப்போ இவர் 1,000 வாக்கு அதிகமாக வந்து இவர் இறந்துட்டார். அப்போ அவர் இல்லை, அடுத்த கட்டத்தில் வாக்கு வாங்கினவர் யார்? இவர் வந்துடுறாரு, தானாக வந்துடுறாரு. இப்போ முதல் பரிசு வாங்கினவன் ஊக்கம் மருந்து சாப்பிட்டுருந்தா அவரை நீ நிராகரிச்சிட்ற, அவன் தகுதியில் வந்துடுறான். அப்போ முதல் பரிசு யார்? ரெண்டாவதாக வந்தவன். அவனை தான் நீ அறிவிக்கணும். நீ மறுபடியும் இவ்வளவு வாங்கினவரை மதிக்காமல் அங்கீகரிக்காமல் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் தேர்தலான யார் காசு? இடைத்தேர்தலை திருவிழா மாதிரி நடத்துகிறான். ஒரு மாதம் மக்களை மந்தை மாதிரி அடைச்சி வச்சு சோரை போட்டு சாராயத்தை கொடுத்து கூத்தை போட்டு அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு 5,000, 2,000, 10,000 கொடுத்து அந்த முறையெல்லாம் மிச்சம், நேரம் மிச்சம், செலவு மிச்சம். தாடி நடிப்பு தான், அது சும்மா ஒரு படத்தை நடிக்கிறேன் அதனால் வச்சுருக்கேன். வேறு என்ன செய்தி?